உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்கே கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவாக அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு விவாத பொருளை தான் ஏற்படுத்தும், ஆனால் இப்போது ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்குது. இப்போது வரலாற்று ரீதியாகவும் சரி, இல்லை ஆண்டுகளை குறிப்பிடும் போதும் சரி, அதில் நிறைய பிழைகள் இருக்கிறது. தற்பொழுது கூட பெரியார் சிலை குறித்து பேசும்பொழுது, ஸ்ரீரங்கத்தினுடைய கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற பெரியார் சிலை 1967 நிறுவப்பட்டது அப்படின்லாம் ஒரு டேட்டாவை சொல்லியிருக்கிறாரு. அதுவும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்தே கோவிலுக்கு முன்பு இருக்கிற பெரியார் சிலைகளை அகற்றுவது தான் அதனுடைய அந்த ஆர்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதற்கு கோவிலுக்கு வெளியில் இருக்கிற பெரியார் சிலையை அகற்ற வேண்டும், அதில் இருக்கிற அரசியலை சொல்லுங்களேன். இல்லை, நாம முதல்ல ஒரு விஷயம் இவர்களை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தேர்தலை சந்திக்க வரும்போது அவர்களுக்கு நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இனி என்னெல்லாம் செய்ய போறோம்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப உதாரணமா நாங்க வந்தோடனே வந்து பெண்களுக்கு இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், தொழிலுக்கு இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த மாதிரியாக மத்திய அரசோட என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க கொள்கை ரீதியாக இப்ப உதாரணமாக நீட்டுக்கு எதிராக நாங்க வந்து போராடிட்டு இருக்கிறோம். இப்படி பல்வேறு கொள்கை சார்ந்த அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், செஞ்சதாகவும் இருக்கலாம், செய்ய போறதா இருக்கலாம், இல்லைன்னா தங்களால செய்ய முடியாம போராடிட்டு இருக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனால் அப்படி பேசுவதற்கு என்று அவர்களுக்கு கொள்கைகள் இருக்கின்றன, செயற்பாடுகள் இருக்கின்றன, திட்டங்கள் இருக்கின்றன. இவர்களுக்கு இருக்கக்கூடிய வறட்சி என்னவென்று கேட்டால், இவர்களால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய போறாங்க என்பதற்கான எந்த ஒரு திட்டமும் இவர்களுக்கு கிடையாது என்பதுடன், இவர்களுடைய ஹிடன் அஜெண்டால இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இந்த மக்களுடைய பெருவாரியான மக்களுடைய வாழ்க்கைக்கு எதிரான திட்டங்கள். அவங்களால அதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. எனவே அவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு வந்து மதத்தை பற்றி பேசினால், சாதி பெருமைகளை பற்றி பேசினால், பெண்மைத்தனத்தையே உயர்த்தி பெருமிதமாக எங்களுடைய தாய்மார்கள், உலகத்திலேயே எங்களுடைய பெண்கள் வேறுபட்டவர்கள், இந்த மாதிரி எல்லாம் பேசினா இந்த மக்கள் வந்து ஒரு நிலையில் தங்களுடைய கட்சியை பரப்ப முடியும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய அடிப்படையான அரசியலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இப்ப வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியார் சிலைகளை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க முன்னெடுக்கிறாங்க. இதற்காகத்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவ்வப்போது வந்து ஆனா அண்ணாமலை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இப்போ கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலைகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு இவர் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிலைகளை வந்து இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த சிலை வைத்து ஒரு அரசியல் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல இங்க கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பக்கம் பெரியார் சிலை, இன்னொரு பக்கம் டாக்டர் அம்பேத்கர் சிலை, இந்த சிலைகளை சேதப்படுத்துவது அப்போது அதன் மூலமாக ஒரு அரசியல் பண்றது. ஆனா அப்படி செய்த எல்லா முயற்சிகள்லையும் அவர்கள் தோல்வியிட்டு இருக்கிறார். கடைசியில அந்த சிலையை அவமானப்படுத்துறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெயிண்ட் அடிச்சோ இல்லைன்னா செருப்பு கொண்டு போய் எரிஞ்சோ இல்ல மாலை வேற ஏதோ ஒரு மாலை போட்டோ அப்படி அசிங்கப்படுத்தின எல்லாருமே கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பைத்தியம், யாரு பைத்தியம், அப்படி செஞ்சவன் மனநிலை சரியில்லாதவன், எனவே பைத்தியம் தெரியாம செஞ்சிட்டான். ஆக இப்படி சொல்லித்தான் ஒவ்வொரு சிலை அவமதிப்பு பிரச்சனையும் இவங்க முடிச்சு வைக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை யோசிக்க, இவ்வளவு செஞ்ச கடைசியில பைத்தியக்காரன் பண்றதை நம்மளை நமக்கு நாமே சூட்டி கொள்ள வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோமே, அதுக்கு பிறகு இதே அரசியலை தொடர்ந்து செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமே அப்படிங்கிறத வந்து செய்தி யோசிக்கிறோம். இப்படி செய்வதன் மூலமாக அவர்கள் நினைக்கிற எந்த அரசியலும் வெற்றி பெறாது அப்படிங்கிறதுதான் நம்முடைய கருத்து. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை சாமி கும்பிடாதவங்களை விடுங்க, சாமி கும்பிடுகிற மக்கள் கூட தங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளை தாண்டி தங்களுடைய அடையாளம் பெரியார் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஏகமனதாக இருக்கிறார். அதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம சொல்ல விரும்புகிற விஷயம். எப்பொழுதெல்லாம் கோவிலுக்கு வாசலிலே இருக்கிற பெரியார் சிலை குறித்தும் இருக்கட்டும், இல்லை பெரியார் சிலை உடைக்கப்படும் போது ஏற்படுகிற விவாதமாக இருக்கட்டும்,
பொதுவாக ஆன்மீகவாதிகளிடையே ஏற்படுகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கோவிலுக்கு முன்னாடி எதிர்க்கு ஒரு ஏத்திஸ்டினுடைய சிலை, கடவுள் மறுப்பாளருடைய சிலை எதிர்க்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்பொழுதும் அதை தான் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ பெரியார் சிலை இவர் எங்கே வேணாலும் இருக்கிறதுனா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கோவிலுக்கு முன்னாடி இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை, இவங்க கோயில் கட்டும்போது இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது விதிமுறைகளை பின்பற்றி தான் கோயில் கட்டுறாங்களா? இப்பவும் கூட எத்தனையோ கோயில்கள் வந்து இருக்கு. அந்த கோயில்கள்லாம் வந்து பக்கத்துல வந்து சர்ச் இருக்கா, மசூதி இருக்கா, இல்ல பக்கத்துல வந்து நாத்திகர்களுடைய வீடு இருக்கா, அல்லது பக்கத்துல வந்து சுயமரியாதை இயக்க ஏதாவது அமைப்புகள், மன்றங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? அப்ப இங்க கோயில் கட்டலாமா கூடாதா அப்படின்லாம் யோசிச்சு இதுவரைக்கும் இல்ல. அந்த வசனங்கள் அவர்களை உறுத்துவதாக சொல்றாங்க. கடவுளை கும்பிடவன் காட்டுமிராண்டின்னு ஒரு வசனம் இருக்குது. எங்கு நாங்க கடவுளா கும்பிடுகிறவர்களை வந்து அவங்க இழிவுபடுத்தி இருக்கிறாரு, அப்படிப்பட்டவருடைய சிலை அங்க எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன், எல்லா கோயில் இந்த நாட்டுல நிறைய இடத்துல இருக்கு, கோயில்கள்ங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. எப்படி அந்த கோயிலை வைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அந்த கோயிலுக்கு செல்பவர்களை இல்ல, இது இதுக்குள்ளார நீங்க போக கூடாது, இது வந்து ஒரு காட்டுமிராண்டி கால கற்பனை, கடவுள் என்பது ஒரு காட்டுமிராண்டி கால கற்பனை, அது வந்து இன்றைய நாகரிக அறிவியல் உலகத்திற்கு பொருத்தம் இல்லாதது என்பதை யாருகிட்ட போய் சொல்ல விரும்புவாங்க? அவங்க யாருகிட்ட போய் சொல்லணும்? ஒரு ஒரு சயின்டிபிக் ஆர்கனைசேஷன்ல சயின்டிஸ்டா வேலைக்கு போறவர்கிட்ட போய் சொல்லணுமா? இல்லை. இல்லை, எத்தனையோ முறை சில திரைப்படங்களை வந்து எதிர்க்கும் பொழுது அந்த திரைப்படங்களை வந்து விமர்சனம் செய்து நோட்டீஸ் எங்க கொடுப்பாங்கன்னு அந்த திரைப்பட வாசல்கள்ல தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சாரம், அதாவது ஒரு 10 ஆண்டுகள்ல மக்கள் பிரச்சாரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேக்க நிலை இங்க ஏற்பட்டிருக்கு. அது அதுல இதுவும் ஒன்று. நீ வந்து உன்னுடைய கடவுள் சர்வசக்தி வாய்ந்த கடவுள் இல்லையா, உங்களுடைய கூற்றுப்படி அப்படிப்பட்ட ஒரு கடவுளை வணங்க செல்கிற நீங்கள் சாலையாக இருக்கின்ற ஒரு செவியில் இருக்கின்ற ஒரு வாசகத்தினால் என்ன பாதிப்பு வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? அதோடு உங்களுடைய வளாகத்துக்குள்ளார இல்ல. இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் மிகப்பெரிய மடாலயங்களுக்கு பெரிய வளாகங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த வளாகங்களுக்குள்ளார யாரும் அத்துமீறி போகலையே. சாலை என்பது உனக்கு எப்படி உரிமை இருக்குதோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு இருக்கு. அப்ப பொது இடங்கள்ல நிறுவன ஒரு விஷயத்த நீங்க எப்படி வந்து ஒரு இந்த மாதிரியான அளவுகோல்களை வைக்க முடியும்? அப்ப நீங்க முதல்ல கோயில்களை நிர்மாணிப்பதற்கு ஒரு அளவுகளை தேர்ந்தெடுங்க. கோயில் கட்டும் போது அந்த பகுதி மக்கள்கிட்ட நீங்க ஏதாவது வந்து ஒரு கருத்துரிமை இதுவரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? இந்த இடத்துல கோயில் வரலாமா கூடாதா அப்படின்னு என்னைக்காவது யாரையாவது பார்த்து நீங்க கேட்டிருக்கீங்களா? அந்த தெருவுல உள்ளவங்க கிட்ட அந்த மாதிரி நடைமுறை இருக்கா உங்ககிட்ட? அப்படியெல்லாம் ஒரு நடைமுறை உங்களுக்கு இருந்தா இந்த மாதிரி ஒரு எதிர்கேள்வி நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் இல்ல, உங்களுக்கு இல்லாத ஒரு கட்டுப்பாடு, உங்களுக்கு தேவைப்படாத ஒரு கருத்துரிமை அடுத்தவர்களுக்கு மட்டும் எப்படி வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்ப நீங்க ஒரு விதிமுறைகள் கொண்டு வாங்க. அது எந்த கோயிலா இருந்தாலும் சரி, நான் உங்க கோயிலுக்கு மட்டும் சொல்லல, கோயில்கள் இனிமே இங்க தேவையா தேவையில்லையா அப்படின்னு நாங்களும் வந்து ஒரு ஆய்வுக்கு விட்டு ஒரு கருத்துரிமைக்கு மதிப்பளித்து எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்டுதான் இனிமே கோயில் கட்டுவோம் அப்படின்னு நீங்க ஒரு விதிமுறை கொண்டு வாங்க. அப்ப சிலைகள் எங்கெங்க வைக்கலாம்னு ஒரு விதிமுறைகளை நம்ம பரிசீலிக்கலாம். அது எல்லா பொது அமைப்புகளுக்கும் ஒரு பொது விதிகள் கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்க இதுக்கு மட்டும் வந்து ஏன் வந்து அங்க வச்சிங்க இங்க வச்சிங்க அப்படின்னு கேட்கறது வந்து தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு சாமி இருக்கு, நீங்க நம்புறீங்க, நீங்க போய் கும்பிடுறீங்க, உங்களை யாரும் வந்து தடுக்கல. ஆனால் சாமி இல்லை என்று நாங்கள் சொல்லுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சாமி இல்லைன்னு சொல்றது எங்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது, இட் இஸ் நாட் அ டைம் பாஸ். நாங்க ஒரு நோக்கத்தோட தான் சொல்றோம், இந்த மக்கள் இந்த கோயில்கள் இந்த கடவுள்களை நம்புவதால் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்கள் கருத்து, எங்களுடைய பிரச்சாரம் அதுதான். அப்ப அவங்க அந்த இடத்துல செய்ய ஆசைப்படுறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அந்த வழிபாட்டுக்கு சென்று நீங்கள் வழிபடுவதை எங்களுடைய பிரச்சாரம் எந்த வகையிலும் குறிக்கிடவில்லை. அங்க யோசிக்க முன்வருகின்ற மக்கள் யோசிக்கட்டும்னு நாங்க சொல்றோம். பெரியார் சொல்றதே அதானே, நான் சொல்றத வந்து நீ கேட்டாகணும் கடைபிடித்தாகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு எது சரியும் படுதோ அதை கேளு,
எது வேண்டாம் படுதோ அதை விட்டுட்டு போ, ஆனா எனக்கு அந்த கருத்தை சொல்லுவதற்கு இருக்கின்ற உரிமையை வந்து நீ பறிக்காத, நீ அதை தப்புன்னு சொல்லாத அப்படின்னு பெரியார் சொல்ற. அதுதான் கருத்துரிமையின் இலக்கணமும் கூட. சரி, 1967 பெரியார் வசனம் பொறித்த பலகை அங்க கோவிலுக்கு முன்னாடி நடப்பட்டதா சொல்றாரு. பெரியாருடைய சொல்லி ஸ்ரீரங்கத்துல எப்போ நிறுவப்பட்டது, யாரால் நிறுவப்பட்டது, அந்த கேள்வியும் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்துது இல்லையா. ஒவ்வொரு மேடையிலும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், பாஜகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றியோ இல்லை வேலைவாய்ப்பு பற்றியோ பேசுவதை விட அதிகமாக அவர்கள் நேரம் செலவிடுவது வந்து பெரியார் சிலை அகற்றம், முஸ்லிம்களுடைய படையெடுப்பு, இப்படியாகத்தான் இருக்குது. இதற்கான காரணம் என்ன, இதுக்கான அவசியமும் என்ன? இல்லை இல்லை, இது வந்து நான் முதல்ல சொன்னது பாயிருப்பா, இவர்களுக்கு இதை மக்களை மயக்கி ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. இப்போ ஒரு பொது விவாதத்துல கூட என்ன எடுத்து வைக்கப்பட்டாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை பேசுறீங்க, இவர்களுடைய விவாத முறைகளை நான் சொல்றேன். அதாவது அந்த விவாதம் அந்த குறிப்பிட்ட மதம் சார்ந்ததாக இருக்கும் போது அதை பற்றி நாம பேசுவோம், அவங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அதற்கு மாறாக நீங்க ஏன் வந்து கிறிஸ்டியனை பத்தி பேசல, முஸ்லீமை பத்தி பேசல அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையில கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பேச வேண்டிய இடத்தில், விமர்சிக்க வேண்டிய இடத்தில் நாம் விமர்சிக்காமல் இல்லை, நம்பர் ஒன். இரண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நாம மதத்தின் பேரால் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறோம், நம்மளை வந்து சுத்திரர்களாக வச்சிருக்கிறாங்க, பஞ்சவர்களாக வச்சிருக்கிறாங்க, பெண்களை வந்து மிக மோசமான முறையில அடக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும் போது இவர்கள் அதை அப்படியே திரும்பி போட்டு என்ன சொல்றாங்கன்னா, மக்கள்கிட்ட இவங்க வந்து சூத்திரர்கள் சொல்றாங்க நம்மள. அதாவது இதெல்லாம் வந்து மலினமான விவாத உத்திகள் அப்படிதான் என்னால சொல்ல முடியும். அதாவது சூத்திரராக ஆக்கப்பட்டிருக்கிறோம், என்னென்ன வேதங்களில் இன்டர்நெட் ஸ்மிருதிகள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமன்றங்கள்ல பல வழக்குகள் இதற்காக நடைபெற்றிருக்கின்றன அப்படிங்கறதெல்லாம் எடுத்து நாம பேசும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் சுத்தர்னு சொல்றீங்க? அப்போ இது எவ்வளவு தவறான ஒரு விவாதம், இவர்கள்ட்ட தர்க்கவியலே கிடையாது, இவர்களிடம் முறையான தர்க்கவியல் கிடையாது. அவர்களுடைய நோக்கமே வந்து தர்க்கவியல் கிடையாது என்பது நமக்கு எப்படி தெரியுமோ அதே போல அவர்களுக்கும் தெரிகிறது. ஆனா அவங்க அதை ஒரு பிளான்ட் மோட்டிவா அதை செய்யறாங்க, ஒரு விவாதத்தை திசை திருப்பணும், இல்லைன்னா நடந்துட்டு இருக்கிற சூழல்கள்ல வந்து கவனத்தை திசை திருப்பி இந்த மாதிரியான பிரச்சனைகள் மீது மக்களை கவனம் செலுத்த வைக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய உத்தியாக அவங்க கையாள்றாங்க. பாஜக ஆட்சியினுடைய தொடக்கமே அறநிலையத்துறையினுடைய இறுதி நாள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. தொடர்ச்சியாக பாஜகவின வந்து அறநிலையத்துறை மீது பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இப்ப அறநிலையத்துறையின் மீது வைக்கப்படுகிற விமர்சனத்தினுடைய பின்னணி என்ன, எதற்காக அறநிலையத்துறையை கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? இந்திய அறநிலையத்துறை என்பது இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களையோ அல்லது அவங்களுடைய முறைகளையோ கைப்பற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட, வேற யாரோ ஒரு அந்நிய சக்திகளால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் அல்ல. இந்து அறநிலையத்துறை என்பது இந்து மக்களுடைய இந்த கோயில் சொத்துகள் இவற்றை பராமரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட துறை. இப்ப இந்து அறநிலையத்துறை வந்து என்ன பண்ணுது, அதனுடைய வேலை என்ன, கோயில் கணக்குகளை சொத்துக்களை பராமரிப்பதுதான் அதனுடைய வேலை. அப்போ அன்னு சொல்ல போனா ஒரு கணக்குக்குள்ள வேலை, சரிங்களா? எளிய மொழியில மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது வந்து ஒரு கணக்குக்குள்ள தணிக்கையாளர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு பிரிவின் வேலை. இந்த வேலைக்கு வந்து இந்த வேலைக்கும் இவர்களுடைய மத பக்தி அல்லது வழிபாட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இப்ப இந்து அறநிலையத்துறை மூலமாக எந்த வழிபாட்டு முறையும் அங்க மாற்றி அமைக்கப்படல, இவங்களுடைய மத நெறிமுறைகள்லயோ மத சடங்குகள்லயோ அந்த துறை வந்து இன்னும் சொல்ல போனா அந்த துறையில பொறுப்பெடுக்கிறவங்க இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு உட்பட இவர்களோடு சேர்ந்து நின்று அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாதான் இருக்கிறாங்களே ஒழிய, உண்மையில பார்த்தா அது கூட வந்து ஒரு இந்தியர் நிலையத்துறைக்கு அது அது செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி அது ஒரு அக்கவுண்ட்ஸ் டிவிஷன். நீங்க இந்து அறநிலையத்துறையில வந்து நீங்க கேள்வி கேட்க இந்து அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுதான், யார் வந்து தணிக்கை வேண்டாம்னு சொல்லுவா, யார் கணக்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவா, யார் நான் கணக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா, இதுக்கெல்லாம் நீங்க வந்து பதில்
என்ன பதில் நீங்க சொல்லுவீங்களோ, நமக்கு வந்து யாருக்கு விரோதமானது? யார் முறையாக ஒரு சொத்தை பராமரிக்கவில்லையோ, யார் ஒரு சொத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களோ, யார் சூதான எண்ணத்துடன் ஒரு நிறுவனத்தை அபகரிக்கிறார்களோ, அவர்களுக்கு கணக்கு எதிரானது, அவர்களுக்கு தணிக்கை எதிரானது இல்லையா? இது ரெண்டையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப இந்தியா நிலையத்துறையை நீங்க விரும்பலன்னா நீங்க யார்? அதுதான் கேள்வி. வேற இந்தியா நிலையத்துறை ஏன் வந்துச்சு? இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து, அதுல நிறைய கோஷ்டி மோதல்கள் வந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு வந்து, அந்த சொத்துக்கள் முறையாக கையாளப்படலாம், அதுல நிறைய வந்து களவு போகுது, நிறைய திருட்டு போகுது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்ததுனாலதான் இந்த நிலையத்துறை வந்துச்சு. இத சொன்னா வந்து திருப்பி என்ன கேள்வி கேக்குற? இப்ப யாரும் தப்பு பண்ணலையான்னு கேக்குறாங்க. அதாவது நாங்க வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து இல்ல, அது மட்டும் அந்த கேள்வி மட்டும் இல்ல, இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க. ஏன் இந்துக்களுக்கு மட்டும் அறநிலையத்துறை இருக்குது, முஸ்லீம்களுக்கும் ஒரு துறை வைங்க, கிறிஸ்டியன்ஸுக்கும் ஒரு துறை வைங்க அப்படிங்கிற கேள்வி எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் இந்த கேள்வியும் வைக்கப்படுது இல்லையா? அதாவது இந்துக்களுடைய கோயில்கள் இருக்கு இல்லையா, அந்த கோயில்கள் அரசரால் கட்டப்பட்டவை பெரும்பாலும் இல்லையா? அரசர்கள் யாருக்காக கட்டினார்கள்? மக்களுடைய பொது சொத்தாக அதை கட்டினாங்க. அரசர்களுக்கு பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் அரசர்களுடைய வாரிசு. அந்த அரசர்கள் பிள்ளைகள் வாரிசு கிடையாது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, அரசு ஆட்சி முறை வந்து மாறி அது இன்னைக்கு மக்கள் ஆட்சியாக வந்துருச்சு. முன்னாடி அரசர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு யார் இருக்கா? தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. அப்போ அது ஒரு சொல்ல போனா தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு வாரிசுரிமை. ஆனா நீங்க சொல்ற வக்பு வாரியங்கள்லயோ சர்ச்சிலேயோ அது வந்து கவர்மெண்டோட ஒரு மன்னர்களுடைய, நம்முடைய மன்னர்களுடைய வழிவந்த சொத்துக்கள் கிடையாது. அது எல்லாமே அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டிரஸ்டா உருவாக்கப்படுது. அதற்கான பொறுப்பாளர்களை அவர்களே நியமித்திருக்கிறார்கள். தனிப்பட்ட குழுவினரால் அது கட்டப்படுது. கட்டப்படுது. இப்ப இதே இந்து மத மடாதிபதிகள் அல்லது இந்து மத நிறுவனங்கள், நீங்க ஒரு ட்ரஸ்டா நீங்க உருவாக்கி நீங்க ஒன்ன நிர்வகித்து வந்தா அது நிச்சயமாக இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு வராது. எவையெல்லாம் இங்கு பூர்வீகமாக அரசருடைய வழியில இருந்து வந்ததோ அந்த ஒரு கோயில்கள், அந்த கோயில்கள் தான் இந்து அறநிலையத்துறைக்கு வருது. எப்படி வருதுன்னா, அரசுடம் இருந்து அந்த உரிமை இன்றைய அரசாங்கத்துக்கு கைமாறி வருகிறது. இதுதான் அதுல உள்ள விஷயம், அதுல வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி வந்து இதே இந்த மக்களுடைய சொத்து வக்பு வாரியத்தால வந்து எடுக்கப்பட்டிருக்கு அல்லது ஒரு சட்டால எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து வந்தது, அது வந்து ஒரு அரசர்கள் நிர்வகித்து வந்தது அப்படிங்கிற ஒரு வழி அந்த மூலம் இருக்குமே. ஆனால் அரசாங்கத்துடைய கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொல்றதுல நியாயம். அப்படி இல்லாம நாம எப்படி அதை செய்ய முடியும்? அதாவது ஒரு விஷயத்தினுடைய ஆரிஜின் பாயிண்ட் இருக்கு இல்லையா, வந்து எதற்காக தோற்றுவிக்கப்படுகிறது, ஏன் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் மறைச்சிட்டு பொத்தாம்பதுவாக முடிச்சு போட்டு கேள்வி கேட்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது, தர்க்கம் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், அவங்களிடம் வந்து தர்க்கவியல் இல்லைன்னு நான் சொல்றேன், தர்க்கவியல் நேர்மை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஸ்ரீரங்கத்தின் கோயிலுக்கு வெளியே இருக்கிற அந்த பெரியாரினுடைய சிலை திமுக ஆட்சியில வைக்கப்பட்டது என்று ஒரு தரப்பு சொல்றாங்க, இன்னொரு தரப்பினர் இது வந்து பொது இடம் கிடையாது, இது பட்டாவில வைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த சிலையினுடைய பின்னணி என்னது? அது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளியே அப்படின்னு பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த தெருவில் இருக்கு. அந்த இடம் பொது இடம் கிடையாது. அந்த இடம் வந்து தாவர கழகத்தினுடைய இடம், அவங்களுடைய பட்டா லேண்ட், அவர்களுக்கு உரிய பட்டா லேண்ட். அப்போ அந்த இடத்துல அவங்க சிலை வைக்கிறாங்க. அந்த சிலையும் வந்து உங்களுக்கு வந்து 2007 வாக்குலதான் அங்க நிறுவப்படுது. அந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தமா இருக்கிறது 1972 இருந்து இருக்கு. அப்ப அவர்களுடைய இடத்த அவங்க வைக்கிறாங்க. அது பொது இடம் கூட கிடையாது. அப்போ இப்ப இதே இது வந்து சமீபத்துல ஒரு 6-7 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தனியார் வீட்டுல இருக்கிற பெரியார் சிலையை கூட இவங்க போய் சேதப்படுத்தினாங்க.
அண்மையில. அப்ப இவங்களுக்கு இன்னும் வந்து இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அடிப்படையான சட்டங்கள் கூட வந்து தெரியாம இவங்க பொது வாழ்க்கையில இருக்கிறாங்கிறது தான் இதுல இருந்து தெரிய வர்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த பெரியார் சிலையை வந்து இவங்க ஒரு அரசியல் ஆக்கலாம், மலினமான ஒரு அரசியல் உத்தி அப்படிங்கறத தாண்டி வேற எதுவும். பெரியார் சிலை குறித்தும் அதன் மீது வைக்கப்படுகிற பல விமர்சனங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.